ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான லெமன் சாதம். இப்போ நம்ம லெமன் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலியை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட்டான உடனே நம்ம நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் இந்த சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். ஆயில் ஹீட்டான உடனே கடுகு போட்டுக்கலாம். அங்கே கடுகு பொரியறதுக்குள்ளே நம்ம இதில் என்னென்ன போடணும்னு பார்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு, இது கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 7 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம கடுகு பொரிஞ்சோம்னா ஒன்றா தான் தட்ட போகிறோம். இந்த பருப்பு ஐட்டம்லாம் இந்த அளவு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை தட்டிடலாம். இந்த பருப்பு அப்புறம் வத்தல் எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா தான் மற்றதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்ல ஒரு மணம் இருக்கும். பாருங்கள், இந்த அளவு ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் நமக்கு இதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி ரொம்பவே சாதம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வத்தல் எல்லாம் எந்த கலரில் வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இந்த லெமனை இதில் ஊற்றிடலாம். நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காய பொடியை அதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலருக்காக போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான, நம்ம ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் சமைச்சிருக்கோம், இப்போ இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னாக்க, சாதாரணமாக லெமன் சாதம் எல்லோரும் சொல்லுவாங்க லெமனை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணால் தெரிஞ்சிரும்னு. இங்கே பாருங்கள், ஹீட் பண்ணால் அப்படிலாம் தெரியாது. ஹீட் பண்ணி செய்யக்கூடிய அந்த லெமன் சாதம் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாவே இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பச்சையாக நம்ம அந்த லெமனை அப்படி சாதத்தில் புழிஞ்சு இதெல்லாம் நம்ம வறுத்ததில் போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வத்திடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. மற்றபடி பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே எண்ணெயாக நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ சாதம் வந்து நான் குக்கரில் வச்சாலும் சரி, நீங்கள் வடிச்சுக்கிட்டாலும் சரி, ஆனால் கொஞ்சமாக அதை நல்லா இந்த மாதிரி உதிர உதிர ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் கிண்டணும். நீங்கள் சூடாக கிண்டிட்டீங்க அப்படின்னாக்க அந்த கிரேவியும் வந்து ஆறிதான் இருக்கணும், இந்த சாதமும் ஆறிதான் இருக்கணும். அப்போ தான் வந்து கிண்டும்போது உதிர உதிர அந்த சாதம் வரும். நான் இப்போ கிண்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற அளவுக்கு கிண்டணும். ஒயிட்டே இல்லாமல் கிண்டி எடுக்கணும். நான் கிண்டி முடித்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா கிண்டியாச்சு, நமக்கு சுவையான ஒரு லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான அளவுக்கு வந்து அந்த லெமனெல்லாம் ஆட் பண்ணணும். அதாவது 100 அரிசிக்கு நல்ல ஒரு பெரிய லெமன், புளிப்பான லெமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 500 அரிசி, 1/2 கிலோ அரிசி சமைக்கிறீங்க அப்படின்னா 5 நல்ல புளிப்பான லெமனாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த காரமும், நான் வந்து அந்த 1/2 கிலோ அரிசிக்கு வந்து ஒரு 7 வத்தல் கிள்ளி போட்டுருக்கேன். அந்த மாதிரி காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாக்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.